சட்டம் ஒரு நாட்டையும் நாட்டோட மக்களையும் காப்பாற்றுறதுக்காகவும் வழி நடத்துறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒன்று தான். ஆனால் அதில் ஒரு சில சட்டத்தெல்லாம் பற்றி பார்க்கும்போது ரொம்பவே வினோதமாக இருந்துச்சு. அந்த மாதிரியான வினோதமான சட்டங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மனைவி பிறந்த நாளை மறந்தால் தண்டனை. வாழ்க்கையில் இந்த மனைவியோட பிறந்த நாளை மறக்கிறதுன்றது பொதுவான ஒரு பிரச்சனை தான். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. சமோனா என்கிற நாட்டில் இதை ஒரு தவறா கருதுறாங்க. இந்த தவற செஞ்ச பல கணவன்மார்கள் ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. எந்நேரமும் சிரிக்க வேண்டும். மிலன் நாட்டு அரசு தன்னோட நாட்டு மக்களை மகிழ்ச்சியா வைக்க விரும்பியிருக்காங்க. மிலன் நாட்டோட சட்டத்தின்படி அங்கே வாழ்கிற மக்கள் எப்போவுமே முகத்தில் புன்னகையோடு தான் இருக்கணும். அவங்களுக்கு எந்த ஒரு கவலையோ இல்லை பிரச்சனையோ இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணுமா. இங்கே இரங்கல் வீட்டில் கூட எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதை யாராச்சும் மீறினாங்கன்னா அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படுமாம். உள்ளாடையின்றி வெளியே செல்ல தடை. ரொம்ப வெயிலாக இருக்குது, சரி கொஞ்சம் காத்தோட்டமாக போயிட்டு வருவோம் அப்படின்னு போனோன்னா போலீஸ் நம்மளை சீக்கிரமே கவ்விடுவாங்க. தாய்லாந்தில் இருக்கிற இந்த சட்டம் நாம் இதுவரைக்கும் பார்த்த சட்டத்திலேயே ரொம்ப வினோதமானது. தாய்லாந்தில் எந்த ஒரு ஆளும் உள்ளாடை இல்லாமல் வெளியே போகக்கூடாது. உள்ளாடை இல்லாமல் நீங்கள் போலீஸ்ட்ட பிடிப்பட்டுட்டீங்க அப்படின்னா அதிகபட்சமாக உங்களுக்கு அபராதம் போட்டுருவாங்க. இரவில் கழிவறையில் ஃப்ளஷ் பயன்படுத்த தடை. உலகத்தில் பணக்கார நாடுகளில் ஒன்றான சுவிட்சர்லாந்து நாட்டில் நைட்டு 10 மணிக்கு மேலே நம்மளால் பாத்ரூமில் ஃப்ளஷ் பண்ண முடியாது. இதற்கான காரணம் சுவிட்சர்லாந்து அரசு நாய்ஸ் பொல்யூஷனை கம்மி பண்ணுதான். இது எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இருக்குன்னு புரியல. ஒருவேளை நைட்டு 10 மணிக்கு மேலே பாத்ரூம் வந்தால் மக்களோட நிலைமை. கணவனை மனைவி கொள்வதற்கு அனுமதி உண்டு. இந்த சட்டம் வினோதமான சட்டம் இல்லைங்க, வெறித்தனமான சட்டம். இந்த சட்டம் ஹாங்காங் நாட்டில் இருக்கு. ஒருவேளை மனைவிய கணவன் ஏமாத்துறாரு அப்படின்னு தெரிஞ்சா தன்னோட கைகளாலேயே மனைவி கணவனை கொல்லலாம். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. இந்த 5 வினோதமான சட்டங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த மாதிரியான நிறைய வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம லைட் மீடியம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.